ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜிமன்ஸ் லாட்ஜ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, உங்கள் மீனவன் மூக்கர் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஃபிஷஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்குது. வாங்க, உள்ள கடைக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கலாம். வேளச்சேரி டு தாம்பரம் போற மெயின் ரோட்ல தாமரைக்குளம் பக்கத்துல இருக்கு. பள்ளிக்கரணையில தாமரைக்குளம் பக்கத்துல பள்ளிக்கரணை. ப்ரோ, இந்த மீன் எல்லாமே வந்து சென்னையில இருந்து வருதா இல்ல ராமேஸ்வரத்துல இருந்து வருதா? இல்ல, எங்களுக்கு நேட்டிவ் வந்து ராமேஸ்வரம் தான். ஓகே. உங்கள் மீனவன் ராமேஸ்வரம் டு தூத்துக்குடி அந்த பகுதி பார்த்தீங்கன்னா அவலப்பாறைகள் அதிகமாக இருக்கும். ஆமாம், மன்னார் வளைகுடா பகுதி இருக்கும். அந்த பகுதியிலேருந்து மட்டும்தான் அந்த மீன் ஃபுல்லாமே வரும். அது மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காலைல உங்களுக்கு அங்கேருந்து மீன் ஃப்ரெஷ்ஷாக வந்துடுது. நேற்று அங்கே பிடிக்கிற மீன் இன்னைக்கு இங்கே வரும். அவ்வளோதான். அது காலையில் 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பச்சை மீன் சேல் நடக்கும். ஓகே. அதுக்கு அதில் மிச்சமாகிற மீன் அன்னைக்கு சாயங்காலமே 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பொரிச்ச மீன் போட்டு காலி ஆக்கிடும். அதாவது 24 மணி நேரத்துல உங்க எல்லாம் முடிஞ்சிடும். எல்லா மீனும் முடிஞ்சிடும். அடுத்த நாள் அடுத்த மீன் புதுசாக வந்துடும். மீனோட பிரைஸ் ரேஞ்ச்ல என்ன ப்ரோ? பிரைஸ் ரேஞ்ச்ல எந்த பிரைஸ் ரேஞ்ச்ல விற்கிறீங்க? என்ன ஸ்பெஷல் ஐட்டம்? கண்டிப்பா ஒரு டே வைஸா பார்த்து வெளியே போடல, ஸ்பெஷல் ஐட்டம் டெய்லி சொல்றீங்களா? அந்த ஸ்பெஷல் ஐட்டம் எப்படி டிசைட் பண்றீங்க? இந்த மீனோட ரேட் எல்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா? மீனோட ரேட் பாத்தீங்கன்னா புறா மீன், இது ஒரு மீன் ஃபுல்லா 150 ரூபா. ஒரு மீன் ஃபுல்லா நல்லா டேஸ்டா இருக்கும். இது காரப்பொடி 2 மீன் 50 ரூபா. 2 மீன் ஃபுல் மீன் 50 ரூபா. இது சில்லி ஒரு 6-7 பீஸ் இருக்கும், 7-8 பீஸ் இருக்கும், அது 50 ரூபா. பாறை, தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்க, இது ஒரு ஃபுல் மீன் 200 ரூபா. கண்ணாடி பாறை, இது ஃபுல் மீன் 250. அயில, இது ஒரு மீன் 90 ரூபா. அது மாதிரி இது சங்கரா, இது ஒரு மீன் 90 ரூபா. கிளிமீன், இது ஒரு மீன் 70 ரூபா. அது மாதிரி அயில, அயில ஆல்ரெடி சொல்லிட்டு, இது பொன்னாம்பாறை, இது ஒரு மீன் 90 ரூபா. வெலை மீன், அதுவும் ஒரு மீன் 90 ரூபா தான். உருட் நகரை, இது ஒரு மீன் 130 ரூபா. அது சீலாவோட ஸ்லைஸு, அது 2 மீன் 100 ரூபா. ஒரு மீன் 50 ரூபா வரும். சரி, இப்போ நான் என்ன சாப்பிடலாம் உங்கள் சஜஷன் சொல்லுங்களேன். எந்த மீன் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த மீன் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். எல்லா மீனுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ப்ரோ, எனக்கு ஒரு கண்ணாடி பாறையும் திருக்க 65 கொடுங்க, சாப்பிட்டு போக கொடுக்கல. கொடுத்துடலாம். ஸ்ட்ரைட்டாக கிச்சனே கிளம்பிட்டாரு. எல்லா ஃபிஷ்ஷுமே நம்ம கேட்டோன்னு தான் செஞ்சு தருவாங்க. ஸோ நம்ம கேட்டோன்னே ஸ்ட்ரைட்டாக கல்லுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ பாருங்க, ஆல்ரெடி ஒரு ஃபிஷ் வந்து க்யூவில் நிற்கிது. ஸோ நம்ம ஃபிஷ்ஷு பொறிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்க, ஆல்ரெடி ஃபிஷ்ஷு பொறிச்சுட்டு இருக்காங்க, நம்ம மீன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம எப்போதுமே ஃபிஷ்ஷு கேட்டதுக்கு அப்புறம் தான் அதை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரை பண்ண கொண்டு வர்றாங்க. ஸோ வாங்க, நம்ம மீன் எப்போ ஃப்ரை பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்களா, இட்லி கூட வெந்துட்டு இருக்கு. ஸோ இட்லி மீன் குழம்பு காம்போவும் இங்கே கிடைக்குது. வாங்க, உள்ளே போயிட்டு இட்லி மீன் குழம்பு எப்படி சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம மீன் இப்போ கேட்டோன்னே எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தான் ஆயில் ஊற்றுவாங்க. ஸோ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாறை மீன். ஸோ இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த மீன் சாப்பிட்ருக்கேன். ஸோ எனக்கு இந்த டேஸ்ட் நல்லாவே தெரியும். ஸோ இன்றைக்கி இந்த ஃபிஷ் எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது முடிஞ்சோடனே நம்மளுக்கு அடுத்து வெயிட்டிங்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்க. ஸோ திருக்க வந்து பார்த்தீங்கன்னா நான் குழம்பு வச்சு தான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன். ஃப்ரை இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். ஸோ அதுக்கும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு. வாவ், சூப்பராக அண்ணன் பரட்டி போட்டிருக்காரு. மீன் வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் மீன் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டைம் முடிச்ச ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு புதுசு மீனுக்கு புதுசாக தான் ஆயில் ஊற்றி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திருக்க 65 பாருங்க. ஸோ நம்ம ஒரு 6-7 பீஸ் கொடுத்துருக்காங்க. கார்னிஷிங்லாம் நடந்துட்டுருக்கு. லெமனு, வெங்காயம் எல்லாத்தையும் வைக்க கடை 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 வைக்க ஆரம்பிச்சாரு. இப்போ நம்ம மீன் ரெடி ஆகிடுச்சு. வாங்க, நேராக உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்லாம். கேட்டோன்னே நம்ம ஃபிஷ் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகி கிச்சனில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக டைனிங் ஹாலுக்கு போயிடுச்சு. வாங்க, உள்ளே போய் சாப்பிட்லாம்.
ஓகே, இப்போ நம்ம கேட்ட ஃபிஷ் எல்லாமே வந்துருச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாறை ஃப்ரை வந்துருச்சு. ஸோ வாங்க இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். மேலே கார்னிஷிங்கு வெங்காயம் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் சாப்பிடும்போது இந்த மாதிரி லெமன் எடுத்து நல்லா புளிஞ்சு விட்டு சாப்பிட்டோம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்குது, அதில் வந்து ஊறி உரிக்கிறோம். சென்டர் பீஸாக பார்த்து எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். அதுங்க மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கும்போது தெரியுது, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லாயிருக்கு மீன், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க மீன் போட்டு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம கபக்கும் போது சாப்பிட்டுட்டே இருக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவல். இப்போ பார்க்கும்போது தெரியும் ஃபிஷ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது வைக்கல உங்களுக்கு எல்லாரும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலி மீன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா மீனோட ஃப்ரெஷ்னஸ் அதை சாப்பிடும் போதே தெரியும். ஸோ எந்த ஸ்மெல்லும் கிடையாது, பர்ஃபெக்டாக குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருக்கு 65 எப்படின்னு பார்க்கலாம். ஸோ 65 கிடையாது, பொறிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குழம்பு வச்சு நிறையா சாப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரை சாப்பிட்றேன். ஸோ ஒரு நல்ல பீஸாக எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, நல்லா ஒரு வால் பீஸு. ஸோ இந்த மீனில் பார்த்தீங்கன்னா முள்ளே கிடையாது, லைட்டாக எலும்பு தான் இருக்கும். அதே நீங்கள் மென்று சாப்பிட்லாம். இப்படி எடுத்தோமா நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது மீனும், வேற லெவல். இல்லை கொஞ்சம் லைட்டாக உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆடாக இருக்கும், அது அப்படி தான் இருக்கும் தெரிஞ்சு பிடிச்சப்போது. ஸோ சாப்பிட்றது நல்லாயிருக்கு. ஸோ இது கூட உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மீன் குழம்பு காம்போவும் இருக்குது. ஸோ அதுவும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இட்லிக்கு மீன் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இங்கே இருந்துச்சு, எனக்கு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும், அதனால் இட்லி மீன் குழம்பு வாங்கிட்டேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 3 இட்லி 30 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்றதுனால இதை சாப்பிட முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் 2 இட்லி வாங்கியிருக்கேன். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் மீன் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து சடையன் மீன். ஸோ நீங்கள் எப்போவுமே இட்லி வாங்கினீங்கன்னா அது கூட இந்த ஃபிஷ் வந்து சேர்த்து தருவாங்க. வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இட்லி சூப்பர், எப்போ நார்மலாக எப்படி இருக்கு இட்லி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. மீன் குழம்பும் நல்லாயிருக்கு. இந்த சடைய மீன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்கும் சொல்கிறேன். மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் தான், பார்க்கும்போதே தெரியுது. ஓகே, சாப்பிட்லாம். அந்த மீன் கேட்டப்போ குழம்புக்கு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, நல்லா தான் இருக்குது, சாப்பிட்லாம். மீன் சாப்பிடும்போது முள் தொண்டையில் மாட்டிக்காமல் பார்த்துக்குறோம். நான் நல்லாவே மீன் சாப்பிடுவேன், எனக்கே 2 டைம் மீன் தொண்டையில் மாட்டி 2 டைம் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன். ஸோ மீன் சாப்பிடும்போது எப்போதும் முள் பார்த்து சாப்பிடுங்க, அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வழியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு தும்சம் பண்ணியாச்சு பாருங்கள், ஃபுல்லாக காலி. ஆக்சுவலி மண்டை மட்டும் சாப்பிட முடியல, பொதுவாக பொறிச்சதில் மண்டை எனக்கு பிடிக்காது. ஸோ இட்லியும் நல்லா இருந்துச்சு, பிரிக்க 65 சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். ஓகே கேஸ், ஒரு வழியாக சாப்பிட்டு வந்து முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பில்லு வந்து 330 ரூபீஸ் தான். ஒரு கனடி பரமீன் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபீஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருக்க சில்லி சாப்பிட்டோம்ல அது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ். ப்ளஸ் இட்லி கூட இட்லி மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபீஸ் தான். ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐலோ அப்படிங்கிற ஒரு ஆப்பும் இருக்குது. ஸோ இது மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் வேணும்னா ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து வந்து மீன் வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு. ஸோ இதில் நீங்கள் ஆர்டர் பண்ணி மீன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.